தமிழ் வாழக்கூடிய தமிழர்களுக்கான இன்றைய செய்திகள். தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திறமையான வெளிநாட்டவர்களுக்கு இனி சவுதி அரேபியா குடியுரிமை கிடைக்கும். ரியாத்தல் பொம்மை திருவிழா. சவுதி அரேபியாவில் 20 லட்சம் பேர் 2ஆம் டோஸ் தடுப்பூசி போடவில்லை. மதினாவில் உள்ள ரவுலா செரீஃபில் இரவு பெண்களுக்கு அனுமதி. சவுதி அரேபியாவில் தனிநபர் வருமானம் உயர்ந்துள்ளது. சவுதியில் தன்னார்வ அமைப்பின் முயற்சியால் தமிழகத்தைச் சேர்ந்த பெண் ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். இனி வருவது விரிவான செய்திகள். திறமையான வெளிநாட்டவர்களுக்கு இனி சவுதி அரேபியா குடியுரிமை கிடைக்கும். சவுதி அரேபியா அரசு வியாழனன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் திறமை வாய்ந்த வெளிநாட்டவர்களுக்கு குடியுரிமை வழங்க சவுதி அரேபியா திட்டமிட்டிருப்பதாக தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியாவின் அடிப்படை பொருளாதாரம் என்ன என்பதிலிருந்து மாற்றி பல்வேறு துறைகளில் சாதிப்பதற்காக இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவின் விஷன் 2030 திட்டத்தின் ஒரு பகுதியாக இது கருதப்படுகிறது. பல்வேறு துறைகளில் தகுதியும் திறமையும் வாய்ந்த நிபுணர்களை ஈர்க்கும் விதமாக இந்த அறிவிப்பு வெளிவந்துள்ளது. அரசர் சல்மான் பின் அப்துல் அஜீஸ் ராஜ்யத்தில் மிகவும் திறமையான தகுதி வாய்ந்த மற்றும் புதுமையான வெளிநாட்டவர்களுக்கு குடியுரிமை வழங்குவதற்கான அரசாணையை வெளியிட்டார். சட்டம், மருத்துவம், அறிவியல், தொழில்நுட்பம், கலாச்சாரம் மற்றும் விளையாட்டு துறைகளில் சிறப்பு திறன்களை கொண்ட வெளிநாட்டினர் சவுதியின் குடியுரிமையை பெற அரசாணை அனுமதிக்கிறது. இந்த நடவடிக்கையானது வளர்ச்சியை முன்னோக்கி செலுத்துவதையும் பொருளாதாரத்தை பல்வகைப்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த முடிவு சவுதி விஷன் 2030 இணைந்துள்ளது. இது தகுதி வாய்ந்த நிபுணர்களை ஈர்க்கும் வணிக நட்பு சூழலை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மானின் பொருளாதார மற்றும் சமூக சீர்திருத்த திட்டங்களில் குடியுரிமை வழங்குவதற்கான நடவடிக்கையும் ஒரு பகுதியாகும். உலகெங்கிலும் உள்ள விஞ்ஞானிகள், புத்திஜீவிகள் மற்றும் கண்டுபிடிப்பாளர்களால் ராஜ்யத்தை சிறப்பு திறன் சார்ந்த மையமாக மாற்றுவதற்கான அடிப்படை திட்டமாக இது அமைந்துள்ளது. இந்த புதிய திட்டத்தின்படி துறை சார்ந்த நிபுணர்கள் மற்றும் முதலீட்டாளர்கள் நாட்டோடு முழுமையாக ஒன்றி போவதற்கு வழிவகுக்கும். பொதுவாக வளைகுடா நாடுகளில் குடியுரிமை பெறுவது கடினம். இங்கு வெளிநாட்டினருக்கு குடியுரிமை வழங்கப்படுவதில்லை. டிசம்பர் 2019 புகழ்பெற்ற நிபுணர்களுக்கு குடியுரிமை வழங்க திட்டமிட்டுள்ளதாக ராஜ்யம் அறிவித்திருந்தது. 2019 விஷன் 2030 ஒரு பகுதியாக சவுதி அரேபியா முதல் முறையாக வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு அதன் கதவுகளை திறந்தது. இதில் ராஜ்யத்தின் சுற்றுலாத்துறையை விரிவுபடுத்துவது திட்டத்தின் ஒரு முக்கிய அம்சமாகும். ரியாத்தல் பொம்மை திருவிழா. ரியாத் சீசன் 2021 சிறந்த திருவிழாக்களில் ஒன்றான ஆய்வு விளையாடு மற்றும் ஷாப் என்ற கருப்பொருளின் கீழ் ரியாத் பொம்மை திருவிழா இன்று தொடங்குகிறது. நவம்பர் 12 முதல் 21 வரை தொடர்ந்து 10 நாட்களில் ஒரே இடத்தில் சிறந்த பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை ஈர்ப்பதன் மூலம் இந்த திருவிழா சிறப்பிக்கப்படுகிறது. அங்கு தனிநபர்கள், குடும்பங்கள் மற்றும் குழந்தைகள் புதிய பொம்மைகளை அறிமுகப்படுத்தும் 19 சர்வதேச வர்த்தக முத்திரைகள் முன்னிலையில் ஆராய்வதற்கும் விளையாடுவதற்கும் ஷாப்பிங் செய்வதற்கும் வாய்ப்பு வழங்கப்படுகிறது. திருவிழாவை ஒரு குடும்ப இடமாக மாற்றி 100 கணக்கான பொம்மைகளுக்கு இந்த நிகழ்ச்சியில் அனுமதி வழங்குவதோடு தள்ளுபடி உள்ளிட்ட சிறப்பம்சங்களும் அடங்குகிறது. சர்வதேச அளவில் புகழ்பெற்ற பொம்மைகளும் இந்த திருவிழாவில் இடம்பெறுகிறது. இது 2021 ரியாத் சீசன் பொழுதுபோக்கு மண்டலங்களில் ஒன்றான ரியாத் முன் மண்டலத்தின் நிகழ்வுகளில் ஒன்றாகும். முதன்முறையாக காட்சிப்படுத்தப்படும் சில பொம்மைகள் குழந்தைகளால் விரும்பப்படும் சர்வதேச கதாபாத்திரங்களுடன் ஊடாடும் நடவடிக்கைகளுக்கு நடுவே அனைத்து வயதினரையும் ஈர்க்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சவுதி அரேபியாவில் 20 லட்சம் பேர் 2ஆம் டோஸ் தடுப்பூசி போடவில்லை. சவுதி அரேபியாவில் கோவிட் தொற்று பரவலை தொடர்ந்து அதனை கட்டுப்படுத்தும் முகமாக தடுப்பூசி போடப்பட்டு வருகிறது. மக்கள் சாதாரணமாக வெளியில் சென்று வரவும் கோவிட்டுக்கு முந்தைய வாழ்க்கை நிலையை மீட்டு வருவதற்கும் வேண்டி 2 டோஸ் தடுப்பூசி கட்டாயம் என அரசு அறிவித்துள்ளது. 2 டோஸ் தடுப்பூசி எடுத்துக் கொண்டவர்கள் மட்டுமே தனியார் மற்றும் அரசு அலுவலகங்களில் நுழைய முடியும். பொது போக்குவரத்து, உம்ரா புனித பயணம், மக்கா மற்றும் மதினா பள்ளிகளுக்கு செல்லுதல், திரையரங்குகள், பொழுதுபோக்கு அரங்குகள் உள்ளிட்ட இடங்களுக்கு தடுப்பூசி எடுத்துக் கொண்டவர்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படுகிறது. 5 வயது முதல் உள்ள அனைவருக்கும் தடுப்பூசி வழங்கப்பட்டு வருகிறது. 5 முதல் 11 வயது வரை உள்ளவர்களுக்கு ஃபைசர் தடுப்பூசி மட்டும் வழங்கப்படுகிறது. அதற்கு மேல் உள்ளவர்களுக்கு ஆஸ்ட்ராஜெனிகா, ஃபைசர், மாடர்னா, ஜான்சன் அண்ட் ஜான்சன் உள்ளிட்ட தடுப்பூசிகளில் எதையும் எடுத்துக் கொள்ளலாம். அதுபோன்று 2 டோஸ் முடித்தவர்களுக்கு 6 மாதம் முடிந்துவிட்டால் பூஸ்டர் டோஸ் வழங்கப்படுகிறது. பூஸ்டர் டோஸ் அனைவரும் எடுத்துக் கொள்ள வேண்டும் என சுகாதார அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. உறுப்பு மாற்ற அறுவை சிகிச்சை செய்தவர்கள், தொடர்ச்சியாக டயாலிசிஸ் செய்பவர்கள் என குறிப்பிட்ட பிரிவினருக்கு பூஸ்டர் டோஸ் 2ஆம் டோஸ் எடுத்த 1 மாதம் முடிந்தவுடன் போடப்படுகிறது. சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சவுதியில் கோவிட் தொற்று பரவலை தடுக்க அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளது. அனைவரும் 2 டோஸ் தடுப்பூசிகளை எடுத்துக்கொண்டு பூஸ்டர் டோஸ் தடுப்பூசியையும் எடுத்துக் கொள்ள வேண்டும் என சவுதி குடிமக்கள் மற்றும் வெளிநாட்டினர் என அனைவரையும் கேட்டுக் கொண்டுள்ளது.
மேலும் தெரிவிக்கையில், சவுதி அரேபியாவில் இன்னும் 20 லட்சம் பேர் இரண்டாம் டோஸ் தடுப்பூசி எடுக்காமல் இருக்கின்றனர் எனவும் அவர்களும் விரைந்து தடுப்பூசி எடுத்துக்கொண்டு ஆதரவு அளிக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டுள்ளது. மதினாவில் உள்ள ரவுலா செரீஃபில் இரவு பெண்களுக்கு அனுமதி. மதினாவில் உள்ள மஜித்து நபவியில் உள்ளே இருக்கும் நபிகள் நாயகத்தின் அடக்கஸ்தலமான ரவுலா செரீஃபிற்கு செல்வதற்கு இரவு பெண்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இசா தொழுகைக்கு பிறகு தொடங்கி காலை தொழுகைக்கு பாங்கு அழைக்கும் வரை பெண்களுக்கு அனுமதி உண்டு. தவக்கல்லா செயலி அல்லது ஈத்மான்னா செயலி மூலம் முன்பதிவு செய்து ரவுதா செரீஃபில் நுழைவதற்கு அனுமதி பெற வேண்டும் என்று மஜித்து நபவி விவகாரத்துறை தெரிவித்துள்ளது. ரவுதா செரீஃபின் நுழைவாயில் வடக்கு பகுதியில் உள்ள உஸ்மான் பின் அஃபான் வாயில் மற்றும் தெற்கே உள்ள மெக்கா வாயில் வழியாக உள்ளது. இதுவரை காலை தொழுகை முதல் லுகர் தொழுகைக்கு முந்தைய நேரம் வரை மட்டுமே பெண்கள் ரவுதா செரீஃபில் நுழைய அனுமதிக்கப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. சவுதி அரேபியாவில் தனிநபர் வருமானம் உயர்ந்துள்ளது. சவுதி அரேபியாவில் தனிநபர் வருமானம் 22,210 ரியாலாக உயர்ந்துள்ளது. கடந்த ஆண்டின் இதே காலப்பகுதியுடன் ஒப்பிடுகையில் இந்த வருடத்தின் 3ஆம் காலாண்டில் தனிநபர் வருமானம் 17.6% அதிகரித்துள்ளது. சவுதி அரேபியாவின் பொருளாதாரம் 3ஆம் காலாண்டில் 6.8% வளர்ச்சி கண்டுள்ளது. கொரோனா நெருக்கடிக்கு பிறகு முதல் முறையாக இந்த ஆண்டின் 2வது காலாண்டில் சவுதி அரேபியா பொருளாதார வளர்ச்சியை எட்டியுள்ளது. 2வது காலாண்டில் பொருளாதார வளர்ச்சி 1.8% இருந்தது. கடந்த ஆண்டின் 3ஆம் காலாண்டில் தனிநபர் வருமானம் 18,972 ரியாலாக இருந்தது. ஒரு வருடத்தில் தனிநபர் வருமானம் 3,238 ரியால்கள் அதிகரித்துள்ளது. 2019ஆம் ஆண்டின் 4ஆம் காலாண்டிற்கு பிறகு தனிநபர் வருமானம் அதிகரிப்பது இதுவே முதல் முறையாகும். 2019ஆம் ஆண்டின் 4ஆம் காலாண்டில் தனிநபர் வருமானம் 23,072 ரியால்கள். 2வது காலாண்டில் சவுதி அரேபியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 777.6 பில்லியன் ரியால்களாக இருந்தது. மொத்த உள்நாட்டு உற்பத்தி கடந்த ஆண்டின் இதே காலப்பகுதியுடன் ஒப்பிடுகையில் 2வது காலாண்டில் 16.4% அதிகரித்துள்ளது. கடந்த ஆண்டின் 2வது காலாண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 668 பில்லியன் ரியாலாக இருந்தது. இந்த ஆண்டின் 2வது காலாண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 109 பில்லியன் ரியால்கள் வளர்ச்சியடைந்துள்ளது. சவுதியில் தன்னார்வ அமைப்பின் முயற்சியால் தமிழகத்தைச் சேர்ந்த பெண் ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். சவுதி அரேபியா ரியாத்தில் வீட்டு பணிப்பெண்ணாக கடந்த 7 வருடங்களாக வேலை செய்து வந்த பெண்ணிற்கு கடந்த 6 மாதங்களாக அவருடைய முதலாளி சரிவர சம்பளம் கொடுக்கவில்லை. சம்பளத்தை கொடுத்து ஊருக்கு அனுப்பி வைக்கும்படி பலமுறை கேட்டும் அவருடைய முதலாளி அதற்கு செவி சாய்க்கவில்லை. தனது சம்பள வாக்கியை பெற்றுத்தந்து ஊருக்கு அனுப்பி வைக்க உதவுமாறு இந்திய தூதரகத்தை தொடர்பு கொண்டு உதவி தேடியுள்ளார். சவுதி அரேபியாவில் வசித்து வரும் இந்தியர்களின் துயர் துடைக்க பெருமளவில் சேவையாற்றிக் கொண்டிருக்கும் இந்தியன் சோசியல் போரத்தின் சமூக சேவை பிரிவின் பொறுப்பாளர் ராஜ் முகமது அவர்கள் இந்திய தூதரகத்தின் உதவியுடன் இப்பெண்ணின் முதலாளியுடன் பலகட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அவருக்கு சேர வேண்டிய சம்பள பாக்கியை பெற்றுக் கொடுத்ததுடன் ஊருக்கு அனுப்புவதற்கான ஏற்பாடுகளையும் மேற்கொண்டார். இந்தியன் சோசியல் போரத்தின் நிர்வாகிகள் எடுத்த தொடர் முயற்சியின் பலனாக தமிழகத்தைச் சேர்ந்த அந்த பெண் கடந்த நவம்பர் 5ஆம் தேதி ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் இந்தியாவிலேருந்து இங்கே ரியாத்தில் வந்து 7 வருஷமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். 2 தடவை ஊருக்கு போயிட்டு வந்திருக்கேன். இடையில கொஞ்சம் சம்பளம் பேலன்ஸ் இருந்துச்சு. கப்பில்கிட்ட கேட்டேன், என்னோட சம்பளத்தை கொடு அப்படின்னு சொல்லி மாதம் மாதம் சம்பளம் கொடுக்கவே இல்லை. சம்பளம் கொடுக்காததுனால அவங்ககிட்ட சொன்னேன், ஒன்று ஊருக்கு அனுப்பிவிடு இல்லை சம்பளம் கொடுன்னு சொன்னேன். ரெண்டுமே செய்யலை. 6 மாதமாக கேட்டதுக்கு 6 மாதமும் எனக்கு சம்பளம் கொடுக்கவே இல்லை. ஏற்கனவே பழைய பேலன்ஸ் வேற இருந்துச்சு, கேட்டதுக்கு கொடுக்கவே இல்லை. நேராக எம்பசியில் போய் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். எம்பசியில் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அவங்க அந்த ராஜா முகமதுங்கிறவங்க நம்பரை கொடுத்து கண்டக்ட் பண்ண சொன்னாங்க. ராஜா முகமது வந்து இந்தியன் சோசியல் ஃபார்மில் வந்து எஸ்டிபி இதில் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க இந்தியன் சோசியல் பார்க்கில் வந்து எல்லாருமும் சேர்ந்து எனக்கு வந்து என்னோட கஃபீல்கிட்ட பேசினாங்க. என்னோட கஃபீல்கிட்ட பேசி என்னோட பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணி கொடுத்தாங்க. இன்னைக்கு நான் வந்து நல்லபடியாக ஊருக்கு போகிறேன். என்ன எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஊருக்கு அனுப்பிச்சது இந்தியன் சோசியல் பார்க்கு ராஜமுகமுக்கும் அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கும் அந்த எஸ்டிபிஐ சோசியல் ஃபார்ம் நிர்வாகத்துக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது ஒரு விழிப்புணர்வுக்காக தான் நான் வந்து பேசியிருக்கேன். எம்பசிக்கு போனா யாரும் எந்த இதுவும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பேர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சவுதி தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.